குட் ஈவினிங் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் நாளைக்கு வந்து 3 மணிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகணும். அட்டெண்டன்ஸ் ஷீட்ல அட்டெண்டன்ஸ் எடுப்போம். எம்எஸ் ஆடிட்டோரியத்தில் அசம்பிள் ஆகணும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லியிருக்காங்க செக்ரட்டரி. லேட் ஆகுன்றதுனால உங்க பேரண்ட்ஸை வந்து கூட நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லலாம். நீங்க வரல அப்படின்னா, ஒரு கேர்ள் கூட வரல அப்படின்னா ரிசல்ட்டை வந்து வெளியே விட மாட்டாங்க. அப்புறம் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும்ன்றது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரிசல்ட் அவங்க கொடுக்கல, ஏதாவது ஒரு வந்து ஏன் அந்த கிளாஸ் வரலன்றது என்ன கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன், யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படிங்கிறது. என்னைக்கோ ஒரு நாள் தானே உங்களை இந்த மாதிரி லேட்டா வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க. அந்த ஒரு நாள் கூட நீங்க வந்து காலேஜுக்காக வாலண்டியர் பண்ணலன்னா அப்படி அப்புறம் என்ன இந்த காலேஜ்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? கிறிஸ்டியன் முஸ்லீம் கேர்ள்ஸ்னா கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஹிந்து கேர்ள்ஸே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வர முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நாளைக்கு அதோட பின் விளைவுகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு நிதி உதவி பெறும் மீனாட்சி கல்லூரியில் நடைபெறும் மத நிகழ்ச்சிக்கு மாணவிகளுக்கு நிர்பந்தமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஆடியோவையும் கேட்டோம். முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம், முழு விவரம் என்ன? வணக்கம். சென்னை கோடம்பாக்கத்தில் மீனாட்சி கலை அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரி வளாகத்திற்கு அருகிலேயே சாரதம்மா அந்த கோவில் என்பது பல ஆண்டுகளாக அங்கே இருந்து வருகின்றது. இந்த கோவில் தற்போது கர்நாடகா மாநிலம் சிங்கேரியினுடைய அந்த நிறுவனத்துக்கு கீழ் செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சி நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. அதில் பல்வேறு குருமார்கள் வந்து பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார்கள். கல்லூரி வளாகத்திற்கு அருகிலேயே, அதுவும் கல்லூரிக்கு சொந்தமான அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய காரணத்தால் கல்லூரியிலிருந்து மாணவிகள் வரவழைக்க வேண்டும் என்று அந்த கல்லூரி நிர்வாகம் நினைத்ததாக தெரிகிறது. அதன் காரணமாக மாணவிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு அனைத்து மாணவிகளும் பங்கேற்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாமிய அந்த மாணவிகள் பங்கேற்க தேவையில்லை, ஆனால் இந்து மாணவிகள் கட்டாயம் பங்கு பெற வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல மாணவிகள் தங்களுக்கு வேலைகள் இருக்கக்கூடிய காரணத்தாலும் தாமதமாகும், நாங்கள் நீண்ட தொலைவில் இருந்து வருகின்றோம், இப்படி பல்வேறு காரணங்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போவதில்லை என பெரும்பாலான மாணவிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் பேராசிரியர் ஒருவர் அந்த மாணவிகளுக்கு வாட்ஸ்அப்பிலே ஒரு ஆடியோ ஒன்றை போட்டிருக்கிறார். அதில் நாளை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும், சுவாமிகள் வருவதனாலே இதிலே மாணவிகளும் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்று சொன்னால் மதிப்பெண்கள் தாமதமாகும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள், நாளை மதிப்பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் அதற்கு பொறுப்பாக முடியாது, அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மாணவிகளை அச்சுறுத்தக்கூடிய வகையிலே அந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றது. எனவே மாணவிகள் தற்போது இந்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை என்றால் தங்களுடைய இன்டர்னல் மார்க்ஸ் குறைந்து விடுமோ என்று பதறி போயிருக்கிறார்கள். எனவே தற்போது இது சர்ச்சையாக மாறியிருக்கிறது. இந்திய வாலிபர் சங்கம் அவர்களும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்திய மாணவர் சங்கம் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கல்லூரியில் தொடர்ந்து மாணவிகள் இது போன்ற மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு மாணவிகளை கட்டாயப்படுத்தி அழைத்து செல்லக்கூடாது, அதுவும் மதிப்பெண்களை குறிப்பிட்டு பேசுவது மாணவிகளுக்கு அச்சத்தை உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அந்த கல்லூரி தொடர்புடைய பேராசிரியர்களிடம் நாம் பேசிய போது அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இதில் மாணவிகள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என கல்லூரி நிர்வாகம் நினைத்ததாகவும் அதன் காரணமாகத்தான் அழைப்பு கொடுக்கப்பட்டது என்றும், மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் எல்லாம் நாங்கள் குறைக்க மாட்டோம், அவ்வாறு சொன்னால் மாணவிகள் வருவார்கள் என்ற அடிப்படையிலே வரவழைக்க அந்த ஆடியோ போடப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.